அன்பின் வணக்கம் தேன் கூட்டில் இது புத்தகங்கள் பேசட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க நாவல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாவல் பொதுவாக முக்கியமான நாவல்கள் மட்டும்தான் பாக்குறோம் அதுல இது ரொம்ப ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு சாகித்ய அகாதமி விருது வாங்கின ஒரு நாவல் பொதுவா விருதுகள் வாங்கினாலே அது ரொம்ப சிறந்த புத்தகமா இருக்குமா என்ன அப்படின்னு அவசியமா என்ன அப்படின்னு சிலர் கேள்வி கேட்கலாம் விருதுகள்ன்றது என்ன அப்படின்னு ஆனால் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க அவ்வளவு படிக்கிறதுல இருந்து அது மிகச்சிறந்த ஒன்றை நோக்கி அதை பயணிப்பதாக நிறைய நபர்கள் நம்புவதால் தான் இல்லை சில மிக முக்கியமான நபர்கள் இந்த புத்தகங்களுக்குள்ளேயே நூல்களுக்குள்ளேயே இலக்கியத்துக்குள்ளேயே இருக்கிறவங்க அதை சொல்வதால் அது நிச்சயமாக ஒரு மு முக்கியமான புத்தகமாக சிறந்த புத்தகமாகத்தான் இருக்க முடியும் இல்லைங்களா அதனால விருதுகளை எப்பயுமே நம்ம வந்து நிச்சயமாக மதிக்கணும் அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எம் வி வெங்கட்ராம் அவர்கள் எழுதின காதுகள் இதை வந்து காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க இதோட விலை வந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் பக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறு அறுபது பக்கங்கள் நூற்றி ஐம்பத்தொம்பது பக்கங்கள் இந்த புத்தகத்தை வந்து இது இது எப்படி இந்த புத்தகத்தை சொல்கிறதுனா ஒரு பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு எங்கேருந்தெல்லாம் வரலாம் நண்பர்களால் உறவினர்களால் கணவன் மனைவியால இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரலாம் இப்படியெல்லாம் பிரச்சனை வந்து எல்லா பிரச்சனையும் ஒரு மனுஷனுக்கு எங்கிருந்து வரும் அதிகபட்சமாக புறத்துல இருந்து வரும் பிறகு அவன் என்ன செய்வான் அவன் வந்து அந்த அகம்மா அவன் இருந்து அந்த புறத்தோட போரிட்டு தன்னை வந்து ஜெயிக்கிறதுக்கு தன்னை நிலைநிறுத்துறதுக்கு அவன் போராடுவான் இது ஒரு நியாயமான பிரச்சனையா இருக்கு இல்லையா இதுதான் பொதுவாக பிரச்சனை இப்படிதான் இருக்கணும் ஆனால் இந்த கதை நாயகன் இந்த கதையை எழுதின எழுத்தாளர் அவருடைய சொந்த பிரச்சனையை தான் இதில் எழுதியிருக்கிறார் இந்த பிரச்சனை கேட்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வர முடியுமா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு பிரச்சனை இது எப்படிங்க ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர முடியும் நம்பவே முடியலையே அப்படின்னு நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஆனால் இது வெறும் கதை இல்லை அவருடைய வாழ்க்கையில இருபது வருஷமா அவர் போராடின ஒரு பிரச்சனையை ஒரு நாவல மாற்றி இருக்கிறாரு எம் வி வெங்கட்ராவ் அதற்காகத்தான் இது வந்து மிக முக்கியமான புத்தகமாக இன்னொரு ஒரு வகையிலையும் கருதப்படுது நம்ம பிரச்சனை பிரச்சனைன்றிய என்னம்மா பிரச்சனைனா இவர் காது தாங்க பிரச்சனை காது என்ன விசித்திரமான காதா இல்லை ஒரு ஷேப் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கு அதெல்லாம் கிடையாது சாதாரண மனித காதுகள் தான் இவருக்கு அதில் என்ன பிரச்சனைனா காதுக்குள்ள எப்பொழுதும் கேட்கும் ஓசைகளும் மொழிகளும் இது என்ன பெரிய விஷயம் ஊன்னு கேட்குமா இருக்கும் அதை பிரச்சனையா இருக்கும்னு மிக சிறப்பாக நபர்கள் உட்கார்ந்து நடக்கும் நாடகமே கேட்கும் சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க அவர் காதுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக விசாரணை போய்கிட்டு இருக்கும் ஒரு பெரிய நாடகம் அரங்கேறும் மூக்குல இருந்து ஒருத்தர் பேசுவாங்க வாய்க்குல இருந்து ஒருத்தர் பேசுறதாக மூக்குல இருந்து ஒரு நபர் பேசும்பொழுது மூக்கு மூக்கு முசுன்னு பண்ணும்ல அது மாதிரி அவருக்கு பண்ணும் வாய்க்குள்ள பல்லுக்குள்ள இருந்து ஒருத்தர் பேசும் பொழுது பல்லு கூசும் அந்த வசனங்கள் முதற் கொண்டு அவருக்கு ரொம்ப தெளிவாக கேட்கும் ஆச்சரியமா இருக்குல்ல அதுதான் அவரோட பிரச்சனை அதுதான் இந்த காதுகள் நாவல் இதுல மகாலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை நாயகனுடைய கதையா சொல்லப்பட்டிருக்கும் பிறகு உள்ள வந்து எழுத்தாளரே எனக்கு அவனை தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ கடைசியில கடைசி வரியில என்ன சொல்லியிருப்பாருன்னு புத்தகத்தோட கடைசி வரியை படிச்சு அது ஸ்பாய்லர்னு சொல்லுவான் இதுல அப்படி கிடையாது இவன் என் ஆழ்நிலை ஆராய்ச்சிக்கு ஏற்ற அருமையான பாத்திரம் இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன அந்த மகாலிங்கம் கதாபாத்திரத்தை எழுத்தாளர் சொல்றாரு இவனை என்னை இவன் என்னை நான் என்பான் நான் இவனை நான் என்பேன் சோதனைகள் செய்வதற்கு என்னை விட நல்ல பாத்திரம் எனக்கு கிடைக்குமா என்ன அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருப்பார் இப்படி ஒரு பிரச்சனையை ஒரு மனுஷ வாழ்க்கையில எப்படி தாங்க கடக்க முடியும் எவ்வளவு கடினமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் இதை இந்த புத்தகத்துடைய விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி பிரபஞ்சன் ஐயாவுடைய ஒரு குறிப்பு இருக்குது பின்னாட்டையில் கொடுத்துருக்குறாங்க அதை வாசிக்கிறேன் எம்பிவி அதாவது எம்பி வெங்கட்ராமன் எம்பிவினு சொல்கிறாங்க எம்பிவி தன் வாழ்க்கையின் சுமார் இருபது ஆண்டுகால அனுபவத்தை காதுகள் என்ற பெயரில் எழுதினார் இந்த நாவலின் கதாநாயகன் மகாலிங்கத்தின் மத்திய வயதில் அவன் உள்ளிருந்தும் வெட்ட வெளியிலிருந்தும் பல ஓசைகளை குரல்களை அவன் காதுகளுக்குள் கேட்க நெருகிறது கெட்ட வார்த்தைகள் கூட அவருக்கு கேட்டன அவர் உடல் ஒரு குருக்ஷேத்திரமாக வடிவமைக்கப்படுகிறது இரண்டு அணியினர் போரிடுகிறார்கள் அவர் தெய்வத்தை சார்ந்து நிற்கிறார் நன்மைக்கும் தீமைக்குமான போரில் தெய்வம் கூட சுலபமாக ஜெயிக்க முடிவதில்லை ஆனாலும் தன் குரு அந்த கெட்டவைகளை வெற்றி கொள்வார் என்று நம்புகிறார் மகாலிங்கம் அந்த நம்பிக்கைதான் நாவலின் பக்கங்கள் இதை எம் தன் வாழ்க்கை வரலாற்று நாவல் என்கிறார் விமர்சகர்கள் சிலர் இது மேஜிக்கல் ரியாலிச நாவல் என்கிறார்கள் மனநல மருத்துவர்கள் இது ஒரு ஆடிட்டரி ஹாலிசினேஷன் சார்ந்த நாவல் என்கிறார்கள் தமிழ் நாவல் சரிதத்தில் இது ஒரு முக்கியமான வாசிக்கப்பட வேண்டிய நாவல் என்பது ஒரு நிச்சயமான உண்மை அப்படின்னு சொல்றாரு பிரபஞ்சன் இப்ப இந்த நாவலுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி எம்பிவி பத்தின வழக்கமா நமக்கு ஒரு குறிப்பு இருக்கும்ல ஆசிரியர் குறிப்பு அதை நான் படிக்கல அவரை பற்றின தகவல்கள் நீங்கள் தேடிப்படிங்க அவரை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும் சொல்றேன் அது வந்து ரவி சுப்பிரமணியன் எழுதியிருக்கிறார் சுவாரஸ்யமான பல அடுக்குகளை கொண்டது எம்பி வாழ்க்கை அப்பா அம்மா வீட்டில் வறுமை தத்துப்போன வீட்டில் கோடீஸ்வர வாழ்க்கை பதிமூன்று வயதில் எழுத தொடங்கியது பதினாறு வயதில் மணிக்கொடையில் சிட்டுக்குருவி என்ற கதை பிரசுரம் பிஏ பொருளாதாரம் படிக்கும் போதே தீஜா அணிகிராமன் இவரை பார்த்து குரு போல வியந்து பார்த்து நட்பாகி கொள்வது தீஜா எத்தனையோ பேருக்கு குரு தீஜா இவரை சொல்றாரு அந்த மாதிரி இந்தி விசாரத் படிப்பில் தேர்ச்சி ஆங்கில இலக்கிய புலமை இளம் வயதில் திருமணம் பட்டு ஜவுளி சரிகை வியாபாரம் நாற்பத்தெட்டில் தேனி பத்திரிகை தொடங்கியது பத்திரிகையில் நஷ்டம் அதனால் வியாபாரத்தில் நஷ்டம் அடியாட்களை வைத்துக்கொண்டு ரவுடியாக சில காலம் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து கவுன்சிலர் பதவிக்கு நின்று தோற்றது ஒரு நேரம் பல பெண்களாலும் காதலிக்கப்பட்ட வசீகரனாக இருந்தது ஒரு கட்டம் இந்த அனுபவங்களும் கூட இல்லாவிட்டால் எழுத்தை தவிர என்னதான் மிஞ்சி இருக்கும் என் வாழ்வில் என்பார் எம்பிவி ஸோ இதுதான் எம்இவியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு கடுமையான பிரச்சனை வருது காதுக்குள்ள ரெண்டு பேரு சண்டையே போடுவாங்க அசிங்கசிங்கமா போடுவாங்க பேச ஆரம்பிப்பாங்க விரசமான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் திடீர்னு ஒரு ரெண்டு பேருன்றது மூணு பேரா மாறுவாங்க சில சமயத்துல இவர் இவரை சுத்தி மக்கள் இருக்காங்க இவர்கிட்ட வந்து என்னங்க வேணும்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு வியாபாரி தானே அவரு என்னங்க என்ன பண்ணலாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் எதனா ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல இந்த கேள்வி கேட்கும் பொழுது ஒரு கட்டத்துல இருக்கும் சுந்தரம்னு சொல்லிட்டு ஒரு பையன் வீட்டுக்கு வந்து தொழிலா நொடிச்சு போனாலும் நம்ம திரும்பி ஆஹ் தொழில ஆரம்பிக்கலாம்னு பேசுறதுக்காக வருவான் அவனுக்கு இப்போ அந்த சமயத்தில் வாய்க்குள்ளே வந்துட்டு கருப்பன்னு ஒரு கேரக்டர் இருக்குது அவரோட வாய்க்குள்ளேருந்து பேசிக்கிட்டு இருக்கு இன்னொரு கேரக்டர் ராமர் ராமர் எந்த நம்ம இதிகாசத்தில் வராதுல அந்த ராமன் வந்து உள்ளே இருக்கான் கருப்பனும் ராமனும் மாறி மாறி எதிரில் இருக்கவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க அந்த பதில் இவருக்கு தான் கேட்கும் எதிரில் இருக்கவங்களுக்கு கேட்காது ஆனால் எவ்வளவு நேரம்தான் நம்ம வந்து அதை கேட்காத மாதிரியே இருக்க முடியும் ஒரு கட்டத்தில் இதுக்கு பதில் சொல்வதை போல உள்ளிருந்து கேட்கும் குரலுக்கு பதில் சொல்வதை போல வெளில பதில் சொன்னா என்ன ஆகும் அவருடைய நிலைமை யோசிப்பாருங்க இந்த சிக்கலோட ஒரு மனுஷன் இருபத்தி நாலு மணி நேரம் இருபது வருடங்கள் வாழ்றாருனா என்னதான் செய்ய முடியும் அவருக்கு வந்து இறைவன் நம்பிக்கை வந்து பயங்கரமா இருக்கு அதனால இறை நம்பிக்கையோட தன்னுடைய குருவாகிய முருகன் வந்து தன்னை காப்பாத்திருவான் அப்படின்னு நம்புறாரு இப்ப உள்ளுக்குள்ள என்ன நடக்கும்னா உள்ளுக்குள்ள கேட்கிற குரல்ல காளி வருவா நீ எப்படி முருகனை வந்து நீ நம்பலாம் அப்படின்னு ஒரு பிரச்சனை அப்புறம் இவரை மாலி மாலின்னு கூடுவாங்க அந்த அந்த இந்த பெண் என்ன செய்வா மாலியை நேசிக்கிறதா சொல்லுவா இவர் வாழ்க்கையில ஒரு கனவு கண்டாருன்னா அது கொஞ்ச நாளில் நடக்கும் இந்த கனவுகளுக்கும் இந்த நிகழ்வு நிகழ்வுகளுக்கும் நடுவில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கும் அதையும் சமாளிக்கணும் இவரோட மனைவி இவர் கூட இருக்க முடியாமல் போயிடுவாங்க வேணான்னு விட்டுட்டு பிறகு மறுபடியும் அதுக்கப்புறம் மனைவி வந்துடுவாங்க ஸோ மனைவியோடு சேர்ந்து அவருக்கு அஞ்சு குழந்தை வேற பறக்குது அதையும் சமாளிக்க லௌகீக வாழ்க்கையும் சமாளிக்கணும் வியாபாரத்தையும் சமாளிக்கணும் இதே சமயத்தை தன்னுடைய பிரச்சனையும் சமாளிக்கணும் ரொம்ப கஷ்டமா ஒரு ஸ்டேஜில் இவர் வெளியில கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாதாலும் இவருக்கு காது செவிடாயிருச்சு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப இவரோட சத்தமாக உறக்க பேச ஆரம்பிக்கிறாங்க அது அவருக்கு பெரிய சிக்கலாக இருக்கு ஆனாலும் அவங்க கற்றுனா உள்ளே இருந்து குரல் வேற பதில் சொல்லும் ஆனால் அது அவருக்கு மட்டும்தான் கேட்கும் இப்ப வெளியில இப்போட்ட மனைவி கிட்ட கூட சொல்ல முடியாது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையை வாழக்கூடிய ஒரு மனிதனின் வாழ்க்கையை வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு நாவலாக இது சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு உண்மை அப்படிங்கிறப்ப நீங்கள் படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இது படிப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமில்லாத நாவல் தான் ஏன்னா இது உண்மைன்னு ஒன்று படிக்கிறோன்ற ஒரு சுவாரஸ்யமே இதை பெரிய சுவாரஸ்யமாக ஆக்கி விட்டுருப்பேன் இதோடைய முதல் பற்றியே நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்களேன் வேதநாராயண பெருமாள் கோயில் வாயிலின் மூன்று படிகள் ஏறி நாலாவது படி மீது கால் வைத்த போது மகாலிங்கத்துக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துவிட்டது எனக்கே சகிக்க முடியாத ஆபாசம் எனக்குள் சேர்ந்திருக்கிறது இதை சுமந்து கொண்டு உள்ளே போனால் கோயில் தோஷப்பட்டு விடுமோ என்று தயங்கியபடி அவன் வலதுகாலை மூன்றாவது படிக்கை மீட்டுக்கொண்டான் நிமிர்ந்த போது வெகு தொலைவில் விளக்கு சுடருக்கு அப்பால் ஒளி களங்களில் மறைந்து நின்று பெருமாள் கவலை மிக கொண்டவராய் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கண்டான் நான் உள்ளே வந்து விடுவேனோ என்று பெருமாள் பயப்படுகிறார் போலும் சிங்கப்பொற்களும் உருட்டு வெளிகளுமாய் இரண்டு கோபக்காரர்களை காவலுக்கு நிறுத்தி வைத்திருக்கிறாரே என்று சொல்லி சிரித்துக் கொண்டான் அவருக்கும் அவனுக்கும் இடையில் இருந்த கம்பமும் அவரை அவனுக்கு காட்டாமல் மறைத்துவிட முயன்றது இரண்டு தேவியருடன் கர்ப்பகிரகத்தின் கதகதப்பில் இருப்பவருக்கு யார் வருகிறார்கள் என்று கவனிக்க நேரம் கிடைக்குமா கர்ப்பகிரகம் என்றதும் நின்னணும் நீரும் நின்னமும் நீரும் ரத்தமும் நாரும் சினை முட்டைக்குள் தழுகீழாய் கட்டி தொங்குவிடப்பட்டது போல் கருப்ப க கற் கருப்ப பையிலுள்ள சிசுவை பாட புத்தகங்களில் சித்தரிக்கிறார்கள் அல்லவா அது அவன் நினைவுக்கு வந்தது அறுவறுப்பாக இருந்தது நான் அசுத்தமாக இருக்கிறேன் கோயிலுக்குள் போகக்கூடாது என்று எண்ணி இரண்டாவது படிக்க அவன் இடது காலை இறக்கியதும் அவனுக்குள் மீண்டும் தயக்கம் தலையெடுத்தது ஒரு கோவில் வாசலில் போய் நின்று உள்ளே போகிறதுக்கு நம்ம தகுதியாக இல்லையான்னு ரொம்ப நேரம் யோசிக்கிறான் மகாலின் மாலி அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா இந்த மாலை ஆரம்பிக்கிற இந்த இடம் எங்கன்னா ஆக்சுவலாக அவருடைய மகள் வந்து இறக்கும் தருவாயில் கிடைக்கிறாள் அப்போ ஆ வந்து இவர் போய் மருத்துவரை கூட்டிகிட்டு வர வேண்டிய நேரத்தில் இந்த சிக்கலில் போய் கோவில் வாசல்னு யோசிச்சுட்டு இருக்கார் நீங்கள் கதை படிக்கும் போது பத பார்க்க உண்மையாகவே ஒரு மனுஷன் எப்படி இது கூட வாழ முடியும் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இவர் இறை நம்பிக்கை உள்ள ஒரு மனிதனாக இந்த கதை நாயகன் இருக்கும் பட்சத்தில் உள்ளுக்குள்ளே இறை நம்பிக்கைக்கு எதிராக பேசக்கூடிய வார்த்தைகள் நிறைய கேட்கும் அதையும் பிறகு இது ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக விசாரணை நாவலாகவும் நிச்சயமாக பார்க்கலாம் இவங்க சொன்ன மாதிரி மேஜிக்கல் ரியாலிசமும் சொல்லலாம் மனநல மருத்துவர் ஆடிடரி ஹாலிசினேஷன் சொல்லலாம் தன் வர வாழ்க்கை வரலாற்று நாவல்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி என்னையை பார்த்தா இது ஒரு ஆன்மீக விசாரணையை முன்வைக்கும் ஒரு ஆன்மீக நாவலும் எனக்கு இது தோணுது எப்படி ஆன்மீக விசாரணை அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஒரு செயலை இந்த கோணத்திலிருந்து பார்த்தால் இது அறிவியல் இன்னும் ஒரு கோணத்திற்கு போகும்போது இது ஆன்மீகம் இப்படின்னு ஒரு ஒரு கோணத்தை வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கலாம்ல அந்த வரிசையில் இதற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த இந்த குரல்களின் வழியாக நான் சொல்கிறேன் குரல்களின் வாயிலாக இந்த நாவலை நம்ம பார்க்கும்பொழுது இது ஒரு ஆன்மீகத்தின் ஒரு விசாரணையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு இருக்கும் நிச்சயமாக அது எல்லாருக்குமே தோணும் ஏன்னா இவர் வந்து இறை பக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படியாவது முருகன் காப்பாற்றுவான்னு நம்பிக்கிட்டே இந்த பிரச்சனைகளோடு சுமந்துக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டே இருக்கார் இதுக்கு நடுவில் ஒரு சுவாரஸ்யமான கதையும் பின்புலத்தில் இருக்குது வாசிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாவல் வந்து காதுகள் வாசிட்டு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் அன்பின் வணக்கம்